அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்கிங் அண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம குக்கிங் அண்ட்ஸ் வீடியோஸ்ல விநாயகருக்கு பிடிச்சமான பூரண கொழுக்கட்டை எப்படியே செய்யலாம் பார்க்க போறோம். நம்ம கடமாவிலே வந்து கொழுக்கட்டை வந்து எப்படி சாஃப்டா வைக்கலாம், சூப்பரா வைக்கலாம் மெத்தடை நான் சொல்லியிருக்கேன். இதுல வந்து ரெண்டு வகை பூரணம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒன்னு வந்து தேங்காய் பூரணம், அப்புறம் வந்து எள்ளு பூரணம். எள்ளு உருண்டையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். சூப்பரா நம்ம பாக்கெட் மாவுலே வந்து கொழுக்கட்டை சாஃப்டா வைக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலாம் இந்த வீடியோல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு ஒரு அரைக்கப் அளவு எள்ளு வந்து லேசா வறுத்துருங்க. அடுப்பை மீடியமா வச்சுட்டு வறுக்கணும். எள்ளு வந்து கொஞ்சம் வெடிக்கணும். வெடிச்ச பிறகு கொஞ்சம் ஆற வச்சிடலாம். அதே பேன்ல வந்து முக்கா கப் நான் வெல்லம் போட்டிருக்கேன். இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இது வந்து வெள்ளத்துல வந்து தூசி மண் ஏதாவது இருக்கும்ல, நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வெள்ளம் வந்து நல்லா கரையணும். கரைஞ்சி லேசா கொதிச்ச பிறகு அந்த வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம தேங்காய் பூரணத்துக்காண்டி நம்ம அந்த வெள்ளம் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம அதே பேனில் வந்து இந்த வெள்ளத்தை நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்னா அதை ஊற்றிடுங்க. இது வந்து முக்கா கப் வெள்ளம். கொஞ்சம் கொதித்த பிறகு ஒரு கப் அளவு வந்து தேங்காய் தூளோட நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த இது தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா கொழக்கட்டை வந்து வெளியே வந்து லீக் ஆகும் உங்களுக்கு. அதனால் நல்லா கெட்டியாக வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். அது எள்ளு நம்ம ஆற வச்சிருந்தோம்ல, அரை கப்பு எள்ளுக்கு வந்து ஒரு முக்கால் கப் வெள்ளம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும். ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையே வந்து நம்ம எள்ளு உருண்டையாக கூட நம்ம பிடிச்சிக்கலாம். அடுத்து வந்து மாவு பசைஞ்சிடலாம். இதில் வந்து நான் 2 கப் அளவு மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நம்ம வந்து இட்லி மாவு பதம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். சாதாரண பச்சை தண்ணி தான் ஊற்றணும். ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கொழக்கட்டை நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நம்ம வெண்ணெய் ஊற்றியும் பசைஞ்சு செய்யலாம். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கொழக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது வந்து நம்ம பாக்கெட்டில் வந்து கடையில் கிடைக்கும்ல, அரிசி மாவு, இடியாப்ப மாவு, கொழக்கட்டை மாவு எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். வீட்டில் பச்சரிசி மாவுலாம் அந்த கூட அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் புட்டு மாவு மட்டும் சேர்க்க வேணாம். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து ஒரு கடாயில் ஊற்றி நம்ம கிண்ட போகிறோம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ எதுனாலும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அடியில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும், அதனால தான் நெய் வந்து 1 ஸ்பூனும் நல்லெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவும் எடுத்திருக்கேன். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கடாயில் ஒட்டாத மாதிரி நல்லா சுருண்டு வரும். நம்ம கரைச்சி வச்சுருந்தாலும் அந்த மாவு உள்ளே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நல்லா கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா வந்து கையில் ஒட்டாத மாதிரி நல்ல பந்து போல் நம்ம கொழக்கட்டை பதம் இருக்குல்ல அந்த மாதிரி வரணும் உங்களுக்கு. இப்படி செஞ்சு பாருங்கள், கொழக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா கையில் ஒட்டாத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடாய் எடுத்துகிட்டே நல்லா ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வர வரைக்கும் பார்த்துக்கலாம். பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை. இது ஒரு கிண்ணத்தில் லைட்டாக கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறின பிறகு கையாலே வந்து நல்லா அழுத்தி லேசாக பிசைஞ்சிக்கோங்க. லேசாக வந்து ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு துணி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. லைட்டாக ஈர துணி மட்டும் மூடி வச்சுருங்க. நம்ம எள்ளு உருண்டை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்னா அது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிருக்கேன். இதையே வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். பிள்ளையாருக்கு வந்து எள்ளு உருண்டை ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இதே இதில் வந்து நம்ம எள்ளு உருண்டையும் பிடிச்சிக்கலாம். இதே மாவில் நம்ம உள்ள பூரணத்துக்கு வந்து கொழக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கொழக்கட்டை மேல் மாவு மட்டும் ஒரே மாவை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2 பூரணம் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எள்ளு உருண்டைக்கு வந்து பூரணமாக ரெடி பண்ணிக்கலாம். எள்ளு உருண்டையும் நம்ம செஞ்சிடலாம். மாவு வந்து கொழக்கட்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு மிச்ச மாவை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கையினால் நல்லா வந்து தட்டிக்கோங்க. மேல் மாவு லேசாக வெளியே கொஞ்சம் லேசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். நம்ம தேங்காய் பூரணம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கையாலே வந்து நம்ம
மடக்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய மோல்டு இப்போ கடைகளில் கிடைக்கிது, ஃப்ரீயாக கூட கொடுக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதில் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம், கையாலேயும் பண்ணிடலாம், அப்படி இல்லைனா மோல்டு கூட நம்ம ரெடி பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு வெரைட்டி டிசைனாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ரவுண்டாக கூட நம்ம உருட்டிக்கலாம், மோதாகவும் செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி உருண்டை வடிவத்துலையும் செஞ்சுக்கலாம். கடையில் வந்து மோல்டு வந்து இந்த வெள்ளைப்பூடு வடிவத்துக்கு கிடைக்கல, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குளக்கட்டை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் தான் உங்களுக்கு ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாவு உள்ளே வந்து லைட்டாக வந்து மாவை வந்து அழுத்தி விட்டுருங்க அந்த அச்சில், அப்படின்னா தான் அந்த அச்சு வந்து பார்க்க அழகாக இருக்கும். அந்த டிசைன் வந்து அப்படி மாவில் இறங்கும். கொஞ்சமாக பூரணை வச்சுட்டு வெளியே வந்து கொஞ்சோண்டு மாவு எடுத்து அதை நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க, வெளியில் வராத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து பாருங்கள், ஷேப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு வெள்ளைப்பூடு வடிவத்தில் அழகாக இருக்குது. பூரண ஷேப்லையும் இந்த மாதிரி ஷேப்லேயும் கடைகள கிடைக்கும். இது வாங்கிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்கும். இதுவும் ஷேப் வந்து சூப்பராக இருக்கு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா வாழையில் இருக்கல அதில் வந்து தட்டி நம்ம பூரணத்தை வச்சு அப்படியே கூட நீங்கள் மடக்கி விட்டுடலாம். நம்ம கையால் கூட மடக்கணும் அவசியம் இல்லை, அந்த இலையை அப்படி மடக்கினாலே உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். அதை ஓரங்களை மட்டும் லேசாக அழுத்தி விட்டுருங்க. இப்போ வந்து எள்ளு உருண்டை எள்ளு பூரணம் நம்ம வச்சுருந்தோம்னா அதையும் உள்ளே சேர்த்து கொஞ்சோண்டு மேலே வந்து லேசாக மூடி க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் ஷேப் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி டிசைன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கொளக்கட்டையை வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நீங்கள் தட்டு வச்சுட்டு நீங்கள் வாழை இலையில் வச்சு கொளக்கட்டை வச்சுன்னா அந்த வாழையில வாசனையோட கொளக்கட்டை நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம கொளக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் சூப்பராக வந்து கொளக்கட்டை நல்லா வெந்துட்டு இதை வந்து வெளியில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுருங்க. சூடாக எடுத்திங்கன்னா பிஞ்சிடக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுருங்க. சூப்பராக விநாயகருக்கு பிடிச்ச மோதக கொளக்கட்டை டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் கொளக்கட்டை எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இது போக நம்ம சேனலில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ரோஜாப்பூ கொளக்கட்டை, அப்புறம் வந்து பாக்கெட் மாவில் வந்து கொளக்கட்டை வந்து எப்படி சாஃப்டாக அவிக்கிறதுன்னு 3 மெத்தடு வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம். அது போக இனிப்பு பிடி கொளக்கட்டை, காரப்பிடி கொளக்கட்டை, 5 வகை பூரண கொளக்கட்டை நாங்கள் போட்டிருக்கோம். அதில் வந்து கடலைப்பருப்பு பூரணம், பாசிப்பருப்பு பூரணம், அவல் பூரணம், அந்த மாதிரி ரெசிபி நிறைய இருக்குது. அவல் பிடி கொளக்கட்டை, இனிப்பு பிடி கொளக்கட்டை, காரப்பிடி கொளக்கட்டை, அப்புறம் நிலக்கடலை வச்சு தேங்காய் வச்சு இனிப்பு பூரண கொளக்கட்டை, சிவப்பு அவல் சம்பா பிடி கொளக்கட்டை, உளுந்து பூரண கொளக்கட்டை நம்ம சேனலில் இருக்குது. அது போக கோதுமை மாவில் வந்து இப்போ உள்ளே வந்து பூரணம் வச்சு ஸ்டஃபிங் வச்சு கொளக்கட்டை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய விநாயகர் சதுர்த்தி ரெசிபி இருக்குது. எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அவங்க வேணுங்கிறவங்க நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. மற்றவங்களுக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.